ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் நம்ம வித்தியாசமான ஒன்று பார்க்க போகிறோம். இது பாருங்களேன், ஜாதியில் புதுசாக ஒரு மாதிரி காய் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் செடியில் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஜாதியில் வித்தியாசமாக கத்திரிக்காய் சைஸில் அப்படி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு செடியிலேயே இந்த மாதிரி ஏதாவது காய் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஜாதியெல்லாம் கட் பண்ணி விட்டு சரி மழை காலம் வருதே எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப காஞ்சி போயிருந்த இலைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டேன். இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ மேலே உள்ள பச்சை பசையல் மட்டும்தான் இருக்குது, கீழே உள்ளது எல்லாமே அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப காஞ்சி போயிருந்தது, ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இனிமேல் புதுசாக தளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும், மழை காலம் இல்லையா அதனால். ஸோ செடியெல்லாம் அப்படியே நம்ம ஒரு லுக் பார்க்கலாம். காஷ்மீர் ரோஸ். ஸோ மழை காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரூன் பண்ணி விட்டால் நல்லா தளிர் வரும்னு. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளிர் வந்திருக்குன்னு. எல்லாமே புது புது தளிர்கள் நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி வெயிலும் அடிக்குது. மழை காலத்தில் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும், கொஞ்சம் இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டெம் அந்த இதெல்லாம் கட் பண்ணாதீங்க, இந்த ஃபுல்லாகவே இந்த தண்டுகள் எல்லாம் கட் பண்ணாதீங்க, டைபேக் வந்துடும் மழை காலத்தில். ஸோ அதனால தான் நான் வந்து இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்வேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ எல்லா செடியுமே அப்படி தான், தளிர்கள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ மொட்டுக்களும் நிறையா வைக்கும், புதிய தளிர்களில் தான் நமக்கு என்ன வரும், புதிய மொட்டுக்கள் வரும். ஸோ மாதுளை, மாதுளை நல்லா காய்ச்சி நல்லா பெருசாகிடுச்சு, செம்மையாக வளர்ந்துருக்கு மாதுளை. ஸோ மேலும் நிறைய மொட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். சீசன் டைமில் தான் ரொம்ப மொட்டு வச்சு பூக்கும். ஸோ இது வந்து நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ண வீடியோலாம் போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அதில் பண்ணது தான் இது. நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதுவும் காய் வரும்னு நினைக்கிறேன், நல்லா பெருசாகிடுச்சு. இதுவும் அடுத்தது காய் வரும் மாதுளை. நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோஸ் நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மொட்டு வச்ச பன்னீர் ரோஸ். ஸோ இது நல்லா பூக்கும் நாளைக்கு. அதுக்கப்புறம் கொடி ரோஸ். அப்புறம் நர்சரியிலேருந்து ஒரு நாலு செடிக்கிட்ட நேற்று வாங்கிட்டு வந்த செடி இருக்குது, அதை நான் நட்டி வச்சுருக்கேன், அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், மழை பெஞ்சால் தான் நல்லா தளிர் வரும். ஸோ உரம்லாம் கூட நீங்கள் கொடுக்கலன்னா கவலைப்படாதீங்க, வெயிலும் மழை தண்ணியே போதும் செடி வளர்கிறதுக்கு. மண் கலவை தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கண்டதையும் ஊற்றி செடி வாடி போகிறதோட எதுவுமே நீங்கள் போடாமல் மழை தண்ணியிலே வளரும் செடி, அதனால் கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாள் உங்கள் செடியில் தளிர் வரலனாலும் இனிமேல் வர டைம் உங்களுக்கு சூப்பராக மொட்டு வைக்கும், தளிர் வரும். ஸோ அதுதான் மழை காலத்தோட ஸ்பெஷல். ஸோ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்குமே செடி நல்லா வளரும். நர்சரியிலேருந்து வாங்கினா புதிய ரோஸ் இங்கே பாருங்கள், பட்டன் ரோஸு குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு இது ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த செடி ஒன்று, அதுக்கப்புறம் இதுவும் பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ் ரெண்டுமே சேர்ந்தது. ஏற்கனவே என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ இருந்தாலுமே இது ஒன்று வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் பெங்களூர் ரோஸில் எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் என்கிட்ட இல்லை, ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ இது வந்து எல்லோ கலர், ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஃபஸ்ட் டைம் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து எல்லாமே செடி அப்படியே நட்டி வச்சுட்டேன், ஆனால் எதுவுமே ப்ரூன் பண்ணலை. ஏன்னா மழை காலத்தில் நம்ம ப்ரூன் பண்ணால் செடி என்ன ஆகும், டைபேக் ஆயிரும். ஸோ நான் முடிஞ்ச அளவு இலைகள் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவேன். இப்போ நட்டி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து இலைகள் மட்டும்தான் ரிமூவ் பண்ணி விடுவேன், எதுவுமே கட் பண்ண மாட்டேன் புதுசாக நட்டி வச்ச செடி. ஸோ அதுவே மழை தண்ணியில் வளர்ந்துடும் நல்லா. மழை தண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போயுமே சொல்லுவேன் இல்லையா, பெயிண்ட் பக்கெட்டில். ஸோ இதில் ஃபுல்லாகவே மழை தண்ணி தான். ஸோ அடியில் கொஞ்சோண்டு மண் இருக்கும், ஏன்னா ரொம்ப சுத்தமான தண்ணினா கொசு வந்து முட்டை போட்டுரும். ஸோ அதில் வந்து நான் ஆனால் மூடியை தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்படி ஓப்பனில் வைக்க மாட்டேன், இங்கே இருக்குது மூடி காட்டணுன்றதுக்காக திறந்து வச்சேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மழை தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைனா மூடி வச்சாலும் போதும். ஸோ இது வந்து மழை தண்ணி. ஸோ இந்த தண்ணியை வச்சு தான் என்னோடய செடிகள் எல்லாத்தையும் நான் வளர்க்க போகிறேன். ஸோ இப்போ வாங்கின புது செடிகளுக்கெல்லாம் உரங்க எதுவுமே நான் போடலை, கட் பண்ணவும் இல்லை. ஃபுல்லாக இந்த மழை தண்ணி, இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்கு இல்லையா 20 லிட்டர், ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை தான் ஊற்ற போகிறேன் நான், அதுதான் உரமே. ஸோ எப்படி வளர்க்குறேன்னு உங்களுக்கு அப்பப்போ நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஒயிட் கலர் ரோஸு, இப்போ தான் இந்த இடத்துல மொட்டு வச்சுருக்கு. ஸோ இவங்களால் நிழலில் வைக்கணும், வெயிலில் வச்சா செடி அப்படியே காஞ்சிட்டு போயிடுச்சு. இது ரெட் கலரு மொட்டு வச்சுருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வெயில் லேசாக பட்டாலும் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் தூக்கி நிழலில் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரெண்டு நேரம் தான் வெயில் வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிழல். அதுதான் பெங்களூர் ரோஸ்க்கு நல்லது. அது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே எனக்கு நிழல் வந்து, காலையில் கொஞ்சம் நேரம் வெயில் வரும், ஃபுல்லாகவே நிழல் தான். அதுக்கப்புறம் மருதாணி நல்லா வளர்ந்துருக்க பாருங்கள் இப்போது.
ஸோ மருதாணி அது கூட வந்து இப்போ நான் கட் பண்ணி விட்டேன் இல்லையா, அதில் ஜாதி இருந்தது. ஸோ அது சும்மா நட்டி வச்சேன், எப்படி வளருது பார்ப்போம்னு சொல்லிட்டு சும்மா ஒரே ஒரு குச்சி மட்டும் எடுத்து நட்டி வச்சுருக்கேன், ஜாதி கட்டிங்ஸ் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் மருதாணி நல்லாவே தழுத்து வளருது. இந்த மண் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஜாதியும் இந்த மண்ணில் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து மல்லி கட்டிங்ஸு, அப்புறம் ஜாதி இது வந்து சாமந்தி கட்டிங்ஸில் வச்சுருக்கேன், இதுவும் நல்லா வளருது. வேப்பமரம் இது. ஸோ என்னோடய செடி எல்லாமே நான் காமிச்சிட்டேன். ஸோ மழை தண்ணி நீங்களும் முடிஞ்ச அளவு பிடிச்சி வச்சு செடிக்கு ஊற்றுங்க. எந்த உரமுமே காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, மழை தண்ணியே போதும். ஸ்ப்ரே பண்ணலாம், இலைகள் மூலமாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா தண்ணி இல்லையா, மழை தண்ணி இல்லையா, சுத்தமான தண்ணி. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. முடிஞ்ச அளவு மழை தண்ணியை வச்சுக்கோங்க, மழை காலத்தில் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செடியெலாம் பாருங்களேன், அப்போ தான் புதிய தளிர் வரும். என்ன தான் நம்ம உரம் கொடுக்கறத விட அது மழை தண்ணி பட்ட உடனே அவ்வளோ ஒரு தளிர் வருங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த ஜாதியில் உள்ள காய் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இல்லை உங்கள் செடியில் யாராவது வளர்த்து அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.